வணக்கம் இது ஐபிசி தமிழில் என்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலிப்புச் செய்திகள் விபத்துக்குள்ளான போலீஸ் நிலைய வாகனம் உத்தியோகத்தர் காயம் மீண்டும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் நூற்றி நாற்பது கிலோ கஞ்சாவை திருடிய நீதிமன்ற பணியாளர் உட்பட நால்வர் கைது ராசாணக்கியனை கடுமையாக சாடும் அம்பிடிய சுமணரத்ன தேரர் சர்ச்சைக்குரிய விளக்கம் தென்னிலங்கையில் இளம் தாய் மர்ம மரணம் கணவன் கைது மட்டக்களப்பு மயலத்த மடுவில் அத்துமீறி குடியேறியவர்கள் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலை இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது தாக்குதல் இருபதற்கு மேற்பட்டோர் பலி தொடர்பு விரிவான செய்திகள் கல்குடா போலீஸ் நிலையத்திலிருந்து வாழைச்சேரி நோக்கி வேகமாக பயணித்து போலீஸ் நிலைய ஜீப் வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது வாழைச்சேனை துறைமுகத்துக்கு முன்னுள்ள வீட்டு மதிலை உடைத்துக் கொண்டு வளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்றில் மோதியுள்ளது விபத்தில் மதில் ஜீப் வண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து வேன் ஆகியவை சேதமடைந்துள்ளன இந்த விபத்தில் ஜீப் வண்டியை செலுத்தி வந்த போலீஸ் உத்தியோகத்தர் காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டு மக்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அமைந்தால் அது தொடர்பில் கடுமையான தீர்மானம் எடுப்போம் என பொதுஜனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்கம் எடுத்துள்ள ஒரு சில தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மின் உற்பத்தி கட்டமைப்பில் மாற்றுத் திட்டங்களை செயற்படுத்துவதை விடுத்து மின்கட்டண அதிகரிப்புக்கு மாத்திரம் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது முறையற்ற வகையில் மின்கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பெறுமதி சேர் வரி வீதத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அரச வருமானத்தை அதிகரித்து விட்டோம் என சர்வதேசத்துக்கு காண்பிப்பதால் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் மக்கள் மீண்டும் பீதி போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டளைகளுக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டால் அரசாங்கம் தொடர்பில் நாட்டு மக்கள் தீர்மானம் எடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பொருளாதார நெருக்கடி நாட்டு மக்களை மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் வரவு செலவு திட்டம் காணப்பட்டால் கடுமையான தீர்மானம் எடுப்போம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காகவே ராணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தோம் நிறைவடைந்த ஒரு வருட காலத்தில் பாரிய மாற்றங்கள் ஏதும் சமூக கட்டமைப்பில் ஏற்படவில்லை நாட்டு மக்களை தொடர்ந்து நெருக்கடிக்குள்ளாக்கினால் மக்கள் போராட்டம் மீண்டும் தலை தூக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் கைப்பற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்த நூற்றி நாற்பது கிலோ கிராம் கஞ்சாவை திருடிய நால்வர் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் சான்றுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த கஞ்சா திருடப்பட்டிருந்தது இதனையடுத்து கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கமைவாக கிளிநொச்சி மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபர் உப்புல செனவரத்னவின் கீழ் இயங்கி வருகின்ற மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரின் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ரகசிய தேடுதலை மேற்கொண்டிருந்த வேளையில் குறித்த நால்வரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மீளவும் போலீசார் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் நீதிமன்ற பணிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரா சாணக்கியன் வடக்கு மற்றும் கிழக்கிலுள்ள தமிழ் மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்ட தொடர்ந்து முயற்சிப்பதாக மட்டக்களப்பு மங்களாராமய விகாரையின் விகாராதிபதி எம்படிய சுமணரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதன் வெளியிலும் பேசாது அமைதி காப்பதாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழர்களுக்கு எதிராக தாம் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பில் வருந்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமது தாயின் சமாதி உடைக்கப்பட்டதை அறிந்து சில வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை தாம் மனதார கூறவில்லை என அம்பிட்டிய சுமணரத்ன தேரோ தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் மற்றும் விஜயபுரவில் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மயானத்தை கனரக இயந்திரம் கொண்டு சுத்தப்படுத்தியமை தொடர்பில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் தாம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த முறைப்பாடு தொடர்பில் போலீசார் அக்கறை கொள்ளவில்லை எனவும் விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை எனவும் ஆம்பிடிஎஸ் சுமணரத்ன தேர்தர் குற்றம் சாட்டியுள்ளார் போலீசாரின் அலட்சியம் காரணமாக தாம் குறித்த மயானம் உள்ள இடத்திற்கு சென்றிருந்ததாகவும் இதன்போது மயானத்திலிருந்து தனது தாயின் சமாதியை அழிக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக ஆக்ரோஷமடைந்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்போது கடமை தவறிய போலீசாரை தாம் தூட்டியதாக எம்பிடி சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் மேலும் கிழக்கில் வாழும் கிறிஸ்தவ முஸ்லிம் மற்றும் இந்து மக்களுக்கான மயானங்கள் அளிக்கப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹம்பந்தோட்டை சூரியவே நகரில் அமைந்துள்ள கடையொன்றில் மேன்மாடி படிக்கட்டில் தவறை விழுந்து இரண்டு பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் சூரியவேவ போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய அவரது கணவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய ஹம்மாந்தோட்டை நீதவான் நீதிமன்ற முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹம்மாந்தோட்டை நீதவான் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதி ஒசத மிகார மகாராஜி நேற்று முன்தினம் மாலை உத்தரவிட்டுள்ளார் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரான இரண்டு பிள்ளைகளின் தந்தை நலிந்த பிரசாத் என்பவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தாயான ராசிகா தமையந்தி என்பவர் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை பகுதியில் அத்துமீறி குடியேறியுள்ளவர்கள் அங்கிருந்ததற்கான ஆதாரங்களை ஒரு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு ராவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி அன்வர் சதாத் உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏராவூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மயிலத்தமடு மாதவனை பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய காணி அபகரிப்பு தொடர்பில் மகாவலி அபிவிருத்தி திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் இது தொடர்பிலான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது குடியேற்ற வாசிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் குறித்த பகுதியில் பதிமூன்று குடும்பங்கள் வசித்து வந்ததாகவும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற யுத்த சூழ்நிலையினால் குறித்த பகுதியில் பனிரெண்டு பேர் விடுதலை புலிகளினால் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் குடிபெயர்ந்து சென்றதாகவும் மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் அப்பகுதியில் மீள குடியமர வந்ததாகவும் மன்றில் தெரிவித்துள்ளனர் குறித்த வழக்கானது எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிலையில் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் வர்த்தமான அறிவிப்பொன்றையை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ பொதி செய்யப்படாத சீனியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் பொதி செய்யப்பட்ட சிவப்பு சீனி கிலோ கிராம் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை முன்னூற்றி முப்பது ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் பொதி செய்யப்பட்ட வெள்ளை சீனியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாகவும் பொதி செய்யப்பட்ட சிவப்பு சீனி ஒரு கிலோவின் சில்லறை விலை முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காசா நகரின் வடக்கே சப்தாவை பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த ஒசாமா பின் ஜெயத் பாடசாலை மீது வான் தாக்குதலில் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் பலி எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ கீழே இருக்கிற பட்டனை பண்ணுங்க